ஹலோ வணக்கம், வெல்கம் டு பாவி குக்கிங். எனக்கு நம்ம பாவி குக்கிங்ல ஒரு இன்ஸ்டண்டான ஓஸ்ட் தோசை தான் பண்ண போறோம். இது பண்றதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, லான்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த தோசை வந்து ரொம்பவே டேஸ்டாக இருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு இந்த தோசை பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாம். 1 கப் அளவுக்கு ஓட்ஸ், 1/2 கப் அளவுக்கு தயிர், 2 பச்சை மிளகாவை நான் வச்சுருக்கேன், 1 வெங்காயம், கொஞ்சமாக இஞ்சி, பட்டைத்தூள், இந்த உப்பு. இப்போ ஒரு பவுலில் நான் வச்சுருக்கிற ஓட்ஸை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் முழுகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுக்கிறேன். ஊறின உடனே ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம வச்சிருக்கிற 1/2 கப் தயிரையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வச்சிருக்கிற பச்சை மிளகாவெல்லாம் இந்த மாதிரி பிச்சு போட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம வச்சிருக்கிற இஞ்சி, வெங்காயம் எல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக பட்டைத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக இந்த உப்பு சேர்த்து இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கலாம். இது வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இது ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா தோசைக்கல்லை சூடு பண்ணிட்டு வெங்காயத்தில் எண்ணெய் வச்சு அதில் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வச்சிருக்கிற மாவை அதில் ஊற்றிக்கலாம் தோசை ஊற்றுன மாதிரியே. அதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுக்கலாம். இந்த தோசையை சுத்துற மாதிரி விட்டுக்கலாம். நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நல்லெண்ணெய் சேர்க்கறதுக்கு ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி டைம்ல நம்ம பருத்தி போட்டுடலாம். அதுக்கப்புறம் 2 நிமிஷம் கழிச்சு நம்ம தோசையை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். அடுத்த தோசையும் நம்ம ஊற்றிக்கலாம். இதே மாதிரி நான் எடுத்து 1 கப் அளவுக்கு ஓட்ஸுக்கு எனக்கு 4 தோசை கழிச்சிருக்கு. இது வந்து ஒரு லோ கலோரி ஃபுட். இது வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட எடுத்துக்கிட்டால் அவங்க வெயிட்டு சட்டுன்னு குறையும். அவ்வளோதாங்க, நம்மளோட இன்ஸ்டண்டான ஓஸ் தோசை தயாராகிடுச்சு. இது வந்து வெயிட்லெஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தான் சாப்பிடணும்னு இல்லை, சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான ஓஸ் தோசை தயாராகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள், லான்றதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ ட்ரை பண்ணிட்டு உங்கள் ஃபீட்பேக்கில் உங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.